தமிழினத்தின் பெருமைக்கு அடையாளமாக சொல்லக்கூடிய கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் தான் இருக்கு. சங்ககால பெருமை பேசுறோம்னா அவையெல்லாம் உண்மைன்னு நிரூபிக்கக்கூடிய ஆதாரம்தான் இந்த கீழடி. நம்முடைய தமிழர் நாகரிகமும் பண்பாடும் 3000 ஆண்டுக்கு முந்தைய ஆதாரமுள்ள மண் இந்த கீழடி மண். அந்த பெருமை கூட தமிழினத்துக்கு கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு தடுத்த தமிழின விரோத அரசு தான் மத்திய பாஜக அரசு. கீழடிய ஆய்வு செய்யறதுக்காக மத்திய தொல்லியல் துறையோட அதிகாரியான அமர்நாத் ராமகிருஷ்ணன் 2015 ஆம் ஆண்டு ஆய்வு நடத்தினாரு. அதுக்கு அடுத்த ஆண்டும் ஆய்வு நடத்தினாரு. தமிழக எத்தகைய பெருமைக்குரிய இனமாக வாழ்ந்திருக்காங்க, நாம் அனைவரும் நாகரிகத்தில் எவ்வளவு முன்னேறிய மக்களாக இருந்தோம்னு அவர் தெளிவாக கண்டுபிடிச்சார். உடனே அமர்நாத் ராமகிருஷ்ணன் வேறு இடத்துக்கு மாத்திட்டாங்க. அதுக்கு பிறகு ஸ்ரீராமன் வந்தார். அவர் ஒப்புக்கு சில ஆய்வுகளை செஞ்சுட்டு போனாரே தவிர அக்கறையோடு ஆய்வு செய்யல. அதுக்கு பிறகு கீழடைய மத்திய பாஜக அரசு மறந்துடுச்சு, மறைக்க திட்டமிட்டுச்சு. இது மாதிரி வட மாநிலத்தில் ஒரு இடத்தை கண்டுபிடிச்சிருந்தா பாஜக அரசு அதை விட்டுருப்பாங்களா? எப்படி துள்ளி குதிச்சிருப்பாங்க? ஆனால் தமிழ்நாடுங்கிற காரணத்தினால புறக்கணிச்சாங்க. 2018 ஆம் ஆண்டுக்கு பிறகு மத்திய தொல்லியல் துறைய ஆய்வு நடத்தல, அதுவும் கைவிட்டுடுச்சு. அதுக்கு பிறகு போராட்டம், வழக்குன்னு மக்கள் கிளர்ச்சிக்கு பிறகு கூட பாஜக அரசு இறங்கி வரல. மத்திய அரசும் மாநில அரசும் இணைஞ்சு செய்வோம்னு தமிழக அரசு சொல்லி பார்த்துச்சு, அதுக்கும் அவங்க சம்மதிக்கல. வேறு வழி இல்லாம இப்போ தமிழக அரசு மட்டும் ஆய்வு நடத்திக்கிட்டு வருது. மத்திய தொல்லியல் துறை ஆய்வு நடத்தினால்தான் இந்த ஆய்வுக்கு இந்திய அங்கீகாரம், உலக மரியாதை கிடைக்கும். ஆனால் அதை பாஜக அரசு செய்யல. 2015, 2016, 2017 ஆம் ஆண்டு காலத்தில் ஆய்வு செஞ்சாங்களே, அந்த அறிக்கையாவது வெளியிடப்பட்டதா பாஜக அரசு சொன்னா அதுவும் கிடையாது. தமிழனின் பெருமை வெளியே வரக்கூடாது, தமிழனின் பெருமை உலகம் அறியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு தமிழர்களின் ஓட்டு மட்டும் எதுக்காக வேணும்? தமிழர்களுக்கு பெருமை வந்துவிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு தமிழனின் ஓட்டு மட்டும் எதுக்காக என்பதை நான் இந்த கூட்டத்தின் மூலமாக கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழரின் பெருமையை அழிக்க நினைக்கிறவர்களோடு தங்களுடைய சுயநலத்துக்காக கூட்டு சேர்ந்திருக்கு அதிமுக. கொள்ளைகளை மட்டும் குறிப்பா இருக்கிற அதிமுக வச்சு தாங்கள் நினைக்கிறத சாதிச்சுக்கிட்டு இருக்கு பாஜக. அதனால்தான் நேற்று முன்தினம் கூட்டத்தில் பேசும்போது நான் சொன்னேன், இது ஒரு அரை அதிமுக அரை பாஜக ஆட்சின்னு சொன்னேன். பாஜகவை எதிர்க்கிற வல்லமை மத்திய அரசிடம் வாதிட்டு தமிழகத்தின் உரிமைகளை மீட்கும் துணிச்சல் அதிமுக அரசுக்கு இல்லை, பழனிசாமிக்கு இல்லை, பன்னீர்செல்வத்துக்கு இல்லை. இருவரும் தங்கள் வீரத்தை அடுத்தவருக்கு எதிராக காட்டுறதிலே நேரத்தை செலவிட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர தமிழகத்தின் உரிமைக்காக அந்த வீரத்தை காட்ட முன் வரல. மாநிலங்களோட உரிமையை பறிக்கிற பாஜகவை இவங்க எதிர்க்கல. மாநிலம் கேட்கிற நிதியை தராத மத்திய அரசை இவங்க எதிர்க்கல. இயற்கை பேரிடர் கால நிதியை கூட தராத பிரதமரை இவங்க கேள்வி கூட கேட்க முடியல. ஜிஎஸ்டி வரி பாக்கிய வசூலிக்கிற துணிச்சல் இல்ல, இந்தி திணிப்பை தடுக்கல. இப்படி எதையும் செய்ய துணிச்சல் இல்லாத உங்களுக்கு எதுக்காக முதலமைச்சர் பதவி அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி.
தமிழகத்தின் எந்த உரிமையை மீட்டு தர துப்பு கட்ட உங்களுக்கு கோட்டை எதுக்கு? அப்படிதான் என்னுடைய கேள்வி. இது என்னுடைய கேள்வி மட்டுமல்ல, இந்த நாட்டு மக்கள் எழுப்புகிற கேள்வி. இத்தகைய கோழையான பழனிசாமி கடைசி நேரத்தில் பல்வேறு நாடகங்களை இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. சட்டமன்றத்தில் பேசுறப்போ உழவர்களே உலகத்துக்கு அச்சாணி போன்றவங்கன்னு ரெண்டு நாட்களுக்கு முன்னால பேசியிருக்காரு. இப்படி சொல்றதுக்கு அவருக்கு கூச்சம் இல்லையா, வெக்கம் இல்லையா? உழவர்களின் அச்சாணியை முறிச்சிட்டு உழவர்களை எதுக்காக புகழ்கிறீங்க? எலும்பில்லாத நாக்கு எந்த பக்கம் வளையுங்கிறதுனால பேசுறீங்களா? மூன்று வேளாண் சட்டங்கள் வந்தால் விவசாயி வாழ்க்கையே பேச்சு மூச்சு இல்லாமல் நின்று போகும். அதனாலதான் கடும் குளிர்ல ரெண்டு மாசத்துக்கு கடந்து தலைநகர் டெல்லியில லட்சக்கணக்கான விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த போராட்டத்தை கொச்சப்படுத்தின பழனிசாமி விவசாயிகளை பற்றி பேசலாமா? அவங்க விவசாயிகள் புரோக்கர் சொன்ன அரசியல் புரோக்கர் தான் இந்த பழனிசாமி. நாடாளுமன்ற மாநிலங்களவையில் அதிமுக எதிர்த்து வாக்களிச்சிருந்தா விவசாய சட்டம் அன்னைக்கே தோத்து போயிருக்கும். ஆதரிச்சு வாக்களிச்ச காரணத்தால் தான் தமிழக விவசாயிகளுக்கு மட்டும் இல்ல, இந்திய விவசாயிகளுக்கு வாயில விஷத்தை ஊத்தின விஷக்கிருமி தான் இந்த பழனிசாமி. விவசாயின்னு போலி வேஷம் போடுறவர் திமுக கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. பதவி பிரமாணம் எடுத்த மேடையிலேயே 7000 கோடி ரூபாய் கடனை ரத்து செஞ்ச ஆட்சி தான் கலைஞர் தலைமையில் இருந்த திமுக ஆட்சி, மறந்துடாதீங்க. எனவே பழனிசாமி அவரது பொய் புகார்களை வேற எங்கேயாவது போய் சொல்லட்டும். நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் விவசாயியோட பயிர்க்கடன் ரத்து செய்யப்படும் நாடாளுமன்ற தேர்தலில் சொன்னாரு ஸ்டாலின். வெற்றி பெற்றார், ஆனால் வாக்குறுதியை மறந்துட்டார்னு சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு பழனிசாமி. முதலமைச்சருக்கு சிந்திக்கும் திறன் இருக்குதான்னு எனக்கு தெரியல, சுத்தமா அறிவே இல்லை. மத்தியில் எங்கள் கூட்டணி ஆட்சி அமைஞ்சுதா இல்லையே? பிறகு எப்படி வாக்குறுதியை நிறைவேற்றினாரா ஸ்டாலினை கேட்க முடியாதவரால? இப்படி கேட்கிறவருக்கு சிந்திக்கக்கூடிய திறன் இருக்குதான்னு தான் என்னால கேட்க முடியும். பழனிசாமியிடம் நான் கேட்கிற கேள்வி, 2000 மினி கிளினிக்குகளை அமைக்கப்படும் பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுத்தீங்களே, அந்த 2000 மினி கிளினிக்குகளை தொடங்கிட்டீங்களா? அதுக்கு எத்தனை டாக்டர்கள் வேலைக்கு எடுத்திருக்கிறீங்க? எத்தனை நர்ஸுகளை வேலைக்கு எடுத்திருக்கிறீங்க? உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு தாக்கல் செய்யப்பட்டப்போ இது தற்காலிகமானதுதான் சொன்னது இந்த அரசு தான். மருத்துவ முகாம் நடத்துறது போல சும்மா ஒப்புக்கு ஒரு கட்டடத்தை பிடிச்சி பச்சை பெயிண்ட் அடிச்சுட்டா அது மினி கிளினிக் ஆகிடுமா? இப்படி பழசுக்கு பெயிண்ட் அடிக்கும் ஆட்சி தான் இந்த அதிமுக ஆட்சி. புதுசா எதையும் உருவாக்கல. வாக்குறுதியை நிறைவேற்றுவது என்றால் பதவியற்ற மேடையிலேயே கையெழுத்து போடுறதுதான் வாக்குறுதியை நிறைவேற்றுவது. பதவி முடிய போகிற 3.5 மாசத்துக்கு கையெழுத்து போடுறது இல்லை. கூட்டுறவு கடனை ரத்து செய்யறதா சொன்னீங்களே, ஏன் செய்யலன்னு மக்கள் கேட்டாங்க. மறியல் செய்வாங்க என்பதால இப்ப பழனிசாமி இதை செய்கிறாரே தவிர உண்மையா மக்கள் மீதான அக்கறையில் இதை செய்யல. மக்களால் ஒதுக்கப்பட்டு விட்டார் பழனிசாமி. சொந்த கட்சிக்காரங்களோட மரியாதையை கூட இழந்துட்டார் பழனிசாமி. இந்த இழப்பை சரி கட்டுறதுக்காக இது போன்ற நாடகங்களை அவர் நடத்திக்கிட்டு இருக்கிறார். நீட் தேர்வில் நாடகம், 7 பேர் விடுதலையில் நாடகம், விவசாயிகளிடம் நாடகம், சிறுபான்மையிடத்தில் நாடகம். இப்படி தொடர் நாடகங்களை மறைக்க 1000 கோடி ரூபாய் அரசு பணத்தை செலவு செஞ்சு விளம்பரம் கொடுத்துக்கிட்டு வர்றார். இப்போ கொள்ளையடிச்ச பணத்தில் விளம்பரம் செய்யட்டும் வேணான்னு சொல்ல, ஆனால் அரசு பணத்தை எதுக்கு நீங்க பயன்படுத்துறீங்க? அதனால உங்க ஒப்பந்தம் விட்டு பணமா? மக்கள் வரி பணம், மக்கள் வரி பணத்தில் எதுக்காக பழனிசாமி இத்தனை விளம்பரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? இப்படி விளம்பரம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்ன சாதனைகள் செஞ்சு கழிச்சிட்டீங்க நீங்க? எதுவுமே செய்யாததுதான் அவருடைய பெரிய சாதனை.
ஏதாவது செய்ய தெரிஞ்சாதானே அவர் செய்வார். ஒரு ஆட்சியாளருக்கு மக்களை பற்றிய கவலை இருக்கணும், பொதுநோக்கு இருக்கணும், எதிர்கால கனவுகள் இருக்கணும். மக்களை பற்றிய கவலை அவருக்கு சுத்தமாக கிடையாது. சசிகலா காலை பிடிச்சு பதவி வாங்குவார், தன்னுடைய நாற்காலை பற்றி அவர் கவலைப்படவே நேரம் போதாத காரணத்தால் பொதுமக்களுக்காக சிந்திக்க நேரம் இல்லை. அவருக்கு எந்த தகுதி இல்லாதவர் என்பதால் எதிர்கால கனவுகள் இல்லை. இத்தகைய மண் குதிரையை நம்பி அதிமுகவால் இனி பயணம் செய்ய முடியாது. இத்தகைய உதவாக்கரையை நம்பி அவர்களால் கட்சி நடத்த முடியாது, ஆட்சி நடத்தவும் முடியாது. இந்த கைசடை நாடகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற தேர்தல் தான் இந்த தேர்தல். கழக ஆட்சி, மக்கள் ஆட்சி, மக்கள் விரும்பும் ஆட்சி விரைவில் அமையும். அது உங்கள் ஆட்சியாக அமையும். நன்றி, விடைபெறுகிறேன், வணக்கம்.